ரிஃபார்ம்டு விசுவாசம் அப்படின்னு, ரிஃபார்ம்டு சர்ச்சஸ், ரிஃபார்ம்டு விசுவாசம் பார்க்குறோம், சீர்திருத்த விசுவாசம், சீர்திருத்த சபைகள்னும் போது இப்போது பல பேர் நாங்களும் சீர்திருத்த விசுவாசிகள் அப்படின்னு நினச்சி, நான் ரொம்ப முக்கியமாக இந்த 5 points ஆஃப் கால்வினிசம் சொல்கிற அந்த போதகத்தை தான் மையமாக அவங்க நினைக்கிறாங்க. அதை குறித்த ஒரு விவரம் கொடுக்குற மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதியிருக்கீங்க, சீர்திருத்த விசுவாச கிருபையின் கோட்பாடுகள் என்ற புத்தகம். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. சீர்திருத்த விசுவாசமும் கிருபையின் கோட்பாடுகளும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புஸ்தகம் தான், 64 பக்கங்கள் இருக்குது. நான் எப்பவும் சொல்லுவது சின்ன புஸ்தகமாக இருக்கேன்ட்டு நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா கடுகு சின்னதாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது. ஜான் மரே அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் ரொம்ப காரம், ரொம்ப விஷயம் இருக்குது. இப்போ இது ஏன் எழுதுனேன்னு சொன்னால், ஒரு சுருக்கமாக கிருபையின் கோட்பாடுகளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, கிருபையின் கோட்பாடுகள்னு சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்தில் இந்த 5 points ஆஃப் கால்வினிசம்னு சொல்லுவாங்க, கால்வினுடைய 5 போதனைகள். இப்போ அதை வந்து சுருக்கமாக சொன்னால், கால்வின் இந்த போதனைகளை, ரிஃபார்ம் போதனைகளுக்கு உருவம் கொடுத்தவராக இருந்த பொழுதும், கால்வினுடைய போதனைகளை எதிர்த்து வந்த ஆமீனியஸ்னு சொன்ன ஒருவனுடைய சீடர்கள் போலி போதனைகளை பரப்ப ஆரம்பித்ததுனால ஒல்லாந்தில் அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அந்த போலி போதனைகளுக்கு எதிராக அவர்கள் 5 விளக்கங்களை கொடுத்தார்கள். அப்போ கால்வின் அன்றைக்கு அதிகமாக இதை பற்றியெல்லாம் பிரசங்கம் செய்து நூல்கள் எழுதியிருந்ததுனால கால்வினுடைய பெயரை அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை, சரிங்களா? ஆகவே இது கல்வினுடைய சொந்த போதனைகள் நினைச்சிடக்கூடாது, இது வேத போதனைகள், கிருபையின் போதனைகள். அந்த 5 கிருபையின் போதனைகளுக்கு இதில் சுருக்கமாக விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஆனால் அதை விட முக்கியமாக நான் இதில் விளக்குறது, முயற்சி செய்தது என்னன்னு சொன்னால், ரொம்ப இன்னைக்கு ரிஃபார்ம் கிறிஸ்தவம் அல்லது சீர்திருத்த விசுவாசம் விசுவாசியாக இருக்க ஆர்வம் உள்ளவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுகிறத பார்க்கலாம். பெரிய அளவில் இன்னமும் இல்லை, இருந்தாலும் நம்முடைய ஊழியங்கள் இந்த நூல்களை வாசிப்பதனால, நம்முடைய சபைகளுக்கு போவதனால அதில் ஆர்வம் காட்டி வருகிறவர்கள் இருக்கிறார்கள். இனி அவர்கள் மத்தியில் நாம் பார்க்கின்ற ஒரு தவறு என்னன்னா, இந்த கிருபையின் போதனைகள்னான 5 points ஆஃப் கால்வினிசத்தை படிச்சுட்டு அதுவே சீர்திருத்த விசுவாசமாக தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சீர்திருத்த விசுவாசம் என்பது 5 கல்வினத்துவ 5 போதனைகளை விட மிகவும் பெரியது, அதிகமானது என்பது தான் இதில் விளக்கமாகி காட்டியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், தி 5 points ஆஃப் கால்வினிசம், இந்த கிருபையின் போதனைகள் ரட்சிப்பை மட்டும்தான் விளக்குகிறது, ரட்சிப்புக்குரிய விஷயங்களை மட்டும்தான் விளக்குகிறது. இப்போ அதில் வந்து சபையை பற்றி படிக்க முடியாது, அதில் வந்து பரிசுத்தமாக்குதல்னு சொல்லுகின்ற சாங்டிஃபிகேஷனை பற்றி படிக்க முடியாது. ஆகவே இன்னும் ஒரு சீர்திருத்த சபை எப்படி அமையணும், சீர்திருத்த சபையினுடைய ஆராதனை எப்படி இருக்கணும், சீர்திருத்த சபையினுடைய போதக பிரசங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், சீர்திருத்த சபையினுடைய ஊழியங்கள் எப்படி இருக்கணும், அதனுடைய சபை அமைப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் கற்றுக்க முடியாது 5 points ஆஃப் கால்வினிசம். அது ரட்சிப்பு கர்த்தருடையது, அந்த ரட்சிப்பை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார், நம்ம அடைகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை மட்டும்தான் 5 points சொல்லுகிறது. ஆகவே சீர்திருத்த சத்தியத்தில் ஆர்வம் காட்டுகிறவர்களுக்கு நான் கொடுக்குற ஆலோசனை, 5 points இம்பார்ட்டன்ட். அந்த கல்வினித்துவ 5 போதனைகள் ரொம்பவும் அவசியம் ரட்சிப்பை பற்றி அறிந்து கொள்வதற்கு. ஆனால் அதோடையே நின்றாதீங்க. சீர்திருத்த ஒரு சபை எப்படி இருக்கணும், சீர்திருத்த கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை எல்லாம் தெரிஞ்சிக்க பார்க்கணும். ஒரு சீர்திருத்த சபைன்னு அமைகிற பொழுது இந்த முழுமையாக அந்த சீர்திருத்த விசுவாசங்களை தெரிந்து கொள்வது, போதனைகளை தெரிந்து கொள்வது அவசியம். முக்கியமாக ஒன்று சொல்லாமே, சீர்திருத்த கிறிஸ்தவத்தில் நாம் சொல்லுகிறோம், நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழணும். The law is the rule of life for a believer. அதாவது 10 கட்டளைகள். ரொம்ப பேர் அதை நம்புறதில்லை, பழைய ஏற்பாடோடு அது முடிஞ்சு போச்சு, நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கிறோம், இப்போல்லாம் கிருபையின் காலம், ஆகவே ஆண்டவரே பார்த்துக்குவாருன்னு தப்பா போதிக்கிறார். சீர்திருத்த சபைகள், த லா இஸ் த ரூல் ஆஃப் லைஃப் ஃபார் அ பிலீவர் என்பதை ஆணித்தனமாக நம்புகிறார்.
ஐம்போதனைகள் அதை பார்க்க முடியாதே. ஆகவே இப்போ வெரி ரீசன்ட்லி ஒரு இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் தான் ஆங்கிலத்தில் கூட ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் ஃப்ரெண்டு இன்னொருத்தரோடு சேர்ந்து இது பற்றிய ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு பேர் பியாண்ட் த ஃபைவ் பாயிண்ட்ஸ். ஆகவே இந்த சீர்திருத்த சத்தியத்தை இன்னைக்கு அறிந்து கொள்ள வருகிறவர்கள், கல்வினித்துவ கிருபையின் போதனை அறிந்து கொள்ளுகிறவர்கள் அதோடு நின்றாதீங்க. அதுக்கு மேலே அதை முழுமையாக தெரிந்து அதனுடைய ஏனைய அம்சங்களையும் கற்றுக்கொண்டு வளருங்கள்னு தான் அந்த புத்தகம் சொல்லுகிறது. அது இப்போ வந்தது, இது ரொம்ப முந்தி எழுதப்பட்டது அந்த புத்தகத்தில் காலம் 2014 எழுதப்பட்டது. அது ஐ திங்க் 2016 or 2017 தான் வந்த நூல். இதில் நான் சொல்லியிருக்கிறதே அதில் பெருசாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே இது ரொம்ப முக்கியமானது. நம்ம சீர்திருத்த சபை அங்கத்தவர்கள்லாம் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். சீர்திருத்த போதகர்கள் தமிழில் இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் சொன்னதை வைத்து பார்க்கும்போது இப்போ பொதுவாகவே டெக்னாலஜி முன்னேறினதுனால, இப்போ இன்டர்நெட் எல்லா இடத்துல இருக்கிறதுனால, ஒரு சீர்திருத்த காலத்துக்கு ஒரு காலத்தில் எப்படி பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்களோ, அதே மாதிரி அநேக பேர் இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி புக்ஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால சீர்திருத்த விசுவாசத்தின் மேலே எல்லாரும் நிறைய பேருக்கு ஆர்வம் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்டவர்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வெறும் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, சீர்திருத்த விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் அடுத்த காரியங்கள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நிச்சயமாக நிச்சயமாக அவசியம். அது முழுமையாக எதையும் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது, அறகுறையாக இருக்கிறத விட. சீர்திருத்த விசுவாசம் எடுத்தோம்னா அதுல ஒரு ஒரு சென்ட்ரல் டீச்சிங், சென்ட்ரல் போதகம் அப்படின்னு சொன்னா நீங்க இதை சொல்லுவீங்களா? என்னை பொறுத்தவரையில் முக்கியமானது தி சாவரன்டி ஆஃப் காட், கர்த்தருடைய இறையாண்மை. அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது சீர்திருத்த போதனைகள் எல்லாத்துக்கும். அங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் தான் மேலானவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் உருவாக்கியவர் அந்த தேவன். ஆகவே எங்களுடைய வினாவிட போதனைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் கொண்டு வரப்பட்ட வினாவிட போதனைகள் மொத கேள்வி என்ன கேட்குது தெரியுங்களா? வாட் இஸ் தி சீஃப் எண்ட் ஆஃப் மேன், அவனுடைய அவனுடைய வாழ்க்கையின் இலக்கு அல்லது நோக்கம் என்னன்னு சொன்னால், அதில் ஆங்கிலத்தில் பதில் கொடுக்கிறது டு நோ காட் அண்ட் என்ஜாய் ஹிம் ஃபார்எவர் ஃபார்எவர். ஆண்டவர் அறிந்து அவர் அனுபவிக்கிறது, சரிங்களா? Glorify God and enjoy Him forever அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. ஆகவே நம்ம படித்த தேவன் தன்னை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் நம்ம படைத்திருக்கிறார், பாருங்களா? ஆகவே எங்களுடைய சிந்தனை செயல், எங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, சபை வாழ்க்கை, உலகத்தில் நம்ம சமூக வாழ்க்கை எல்லாவற்றின் மூலமாகவும் அனைத்தின் மூலமாகவும் அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சீர்திருத்த விசுவாசம் கர்த்தருடைய இறையாண்மைக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறது, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ரட்சிப்பை எடுத்து பார்க்கிற பொழுது அது கர்த்தருடையதாக பார்க்கிறோம். ரட்சிப்பு என்கிற பொழுது அதை அடையும் விதத்தை தனக்கும் மனிதனுக்கும் இடையில் ஆண்டவர் பங்கு போட்டுக்கல. நம்முடைய பங்கு ரட்சிப்பில் இல்லை. அந்த முழுமையாக நம்ம அடைய வேண்டிய அந்த ரட்சிப்பு, அதற்கு தேவையான அனைத்தையும் கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். நம்ம கையில் ஒன்றையும் விட்டுறல. அப்ப அவர் கொடுப்பது ரட்சிப்பு. அவர் அதை கொடுக்கிற பொழுது ஆவியின் மூலமாக அவர் நமக்கு விசுவாசத்தையும் கொடுக்கிறார் ஈவாக, நாம் அவரை விசுவாசிக்கும்படியாக. ஆகவே அவர் ஆரம்பித்து வைக்காம கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளை ஆரம்பமாக முடியாது. இதை சீர்திருத்த விசுவாசம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய இறையாண்மையில நான் ஆரம்பிப்பேன். இப்ப இந்த சீர்திருத்த விசுவாசம் இருப்பது மாத்திரம் பத்தாது. சில பேர் நான் ஒரு ரிஃபார்ம்டு ஃபேத்தில் இருக்கேன் நம்புறேன்றது மாத்திரம் பத்தாது, சீர்திருத்த வாழ்க்கை வாழணும். சீர்திருத்த சபையிலிருந்து சீர்திருத்த வாழ்க்கை வாழணும், அது ஒரு மையமான ஒரு ரிஃபார்ம் ஃபேத்துக்கு இன்றியமையாத ஒரு காரியம்னு சொல்ல முடியுங்களா? நிறைய பேர் நான் ரிஃபார்ம்டுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சபை பார்த்தோம்னா அவங்க இருக்கிற சபைகள் அவங்க வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது, சரி. அதாவது ஏட்டு படிப்பு கறிக்குதவாதுன்னு சொல்லுவாங்க.
ஆகவே அது வேத படிப்பு, சீர்திருத்த சத்தியங்கள், நல்ல சத்தியங்களை தெரிந்து கொள்வதும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக. வேதத்தில் ஒன்றையுமே நம்ம சொல்ல முடியாது, அது ப்ராக்டிக்கலாக உபயோகப்படாதுன்னு சொல்லி. ஆகவே பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப அவசியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டியது. ஆகவே ரிஃபார்ம் சத்தியத்தில் ஆர்வம் காட்டி, இப்போ இந்த உலக காலம் இல்லாமல் இருக்கின்ற இந்த அருமையான சத்தியங்களெல்லாம் அருமையாக இருக்கிறேன்னு காட்டுகிற பொழுது நம்ம ரொம்ப தாழ்மையாக பார்க்கணும். அதை ஆண்டவர் நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரே, எவ்வளவு அருமையான தேவனாக இருக்கிறார். ஆகவே இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம வந்து ரொம்பவும் விசுவாசமாக இருந்து அந்த தெரிந்து கொண்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாமே நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக பார்த்துக்கணும். தெரிந்து வைத்திருக்கின்ற அனைத்து சீர்திருத்த சத்தியங்களும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம உயர்த்தாத பொழுது அது பரிசேயத்தனமாக மாறிடும். சீர்திருத்த சத்தியமாக இருந்தாலும் கூட, ஆனால் சீர்திருத்த சத்தியங்கள் நடைமுறையில் பயன்படுகின்ற சத்தியங்கள். ஆகவே அதை நம்ம மனசில் வச்சு அந்த சத்தியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் அந்த சத்தியங்களினாலே உயரும்படியாகவும், ஆவிக்குரிய விதத்தில் வளரும்படியாகவும், சபை அந்த விதத்தில் வளரும்படியாகவும் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது.